வணக்கம். தமிழ் சிவயோக அன்பர்கள் அனைவருக்கும் யோகாசன ஆசிரியன் கே எஸ் இளமதியின் அன்பு கலந்த வணக்கம். நாம் இந்த தொடரிலே திருமூலருடைய மூன்றாம் தந்திரத்தை குறிப்பிட்டு எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மூன்றாம் தந்திரம் என்பது யோக தந்திரம். யோகத்தில் இருப்பவர்களுக்கு, யோகிகளாக மாற விரும்புபவர்களுக்கு, யோக பயிற்சியில் இருப்பவர்களுக்கு, வாழ்க்கையிலே நற்கதியை அடைய வேண்டும் என்பதே நோக்கம் என்று இருப்பவர்களுக்கு விசேடத்தமான முறையிலே இந்த திருமந்திரத்திலே மூன்றாவது தந்திரத்தை திருமூலர் வழங்கியிருக்கிறார். நாம் கடந்த இரண்டு தொகுப்பில் பார்த்தோம், அது அறிமுகத்தை ஒன்று பார்த்தோம், பிறகு மூன்றாம் தந்திரத்திலே இரண்டு பாடல்களை பார்த்தோம். இன்றைக்கு மூன்றாம் தந்திரத்திலே 553வது பாட்டை பார்க்கிறோம். இவர் திருமூலர் எல்லாவற்றையும் அஷ்டாங்க யோகத்தின் அடிப்படையில் சொல்லி வருகிறார். யம நியம ஆதிகள் அடிப்படையில் தான் யோகத்தை அவர் வலியுறுத்துகிறார். நான் சென்ற முறையிலே சொன்னேன், இரண்டு துணிகளை இணைத்து தைப்பதற்கு ஊசியை வைத்து நூலை கோர்த்து தைப்பது போல், ஊசி இல்லாமல் தைக்க முடியாது என்பது போல, இந்த உடலையும் மனதையும் ஒன்று கூட்டி இப்படி பின்னி பிணைத்து தைத்து இறுக்கமாக ஒற்றுமையாக விலகாமல் வைத்திருப்பதற்கு உதவிகரமாகத்தான் இந்த அஷ்டாங்க யோகம் என்ற இந்த ஊசியின் மூலமாக நூலை கோர்த்து தையல்படுகிறார். உடலையும் மனதையும் தைக்கிறார், ஸ்டிச் பண்ணுறார். யார்? திருமூலர். எப்படி? அஷ்டாங்க யோகம் என்ற ஊசியின் மூலமாக. அதில் எட்டு விஷயம் இருக்குது: இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இயமம் என்றால் வாய் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, சொற்கட்டுப்பாடு, மனம் வாக்கு காயத்தால் யாரையும் புண்படுத்தக்கூடாது என்பது. அதுபடியாக நியமம் என்பது ஒழுங்குமுறைகள், ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், வேலை விலைக்கு சாப்பிடணும், சில ஒழுங்குமுறைகள், நியமங்கள், நியமாதிகள். பிறகு யோக பயிற்சி, யோகாசனம். பிறகு பிராணாயாமம். பிறகு பிரத்யாகாரம், மனதை சிதறவிடாமல் இருப்பது. பிறகு தாரணை, ஒரு குறிக்கோள் வேண்டும், தியானம் செய்வது. பிறகு இறைவனை அறிந்து சமாதி நிலைக்கு செல்வது. இவை தான் அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகத்தை எடுத்து வைத்து 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 தான் இந்த மூன்றாம் தந்திரத்தை நகர்த்தி கொண்டு போகிறார் நம்முடைய தெய்வ புலவர் திருமூலர். அவர் இன்றைக்கு நம்ம என்ன பாட்டு பார்க்குறோன்னு பார்த்தா, நல்லா கவனிக்கணும். இயமத்தை அடிப்படையாக சொல்கிறார். முதல் எட்டாம் எட்டு யோகத்தில் முதல் யோகமாகிய இயமத்தை அடிப்படையாக வைத்து ஒரு பாடலை சொல்கிறார். எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்த நியமங்கள் செய்மின் என் அண்ணல் கொழுந்தன் பவள குளிர் சடையோடு அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே. அதாவது பெருமழை பெய்யுது, வெள்ள பெருக்கெடுத்து விடுது, நல்ல மழை பெய்யுது, மாதமும் மாறி பெய்கிறது. அப்போ நாடு நல்லா செழிக்கும், நாடு நல்லா செழிக்கும், பயிர்கள் விளையும். ஆனால் மனிதன் நல்லா இருக்கணும்ல, எங்கே வைக்கிறாங்க? மாதம் மும்மாறி புளிகிறதா? புளிகிறது, நல்லா விளைகிறது. விளைந்தேன் செய்ய மனிதன் நல்ல எண்ணமாக இருக்கணும்ல, மனிதன் நல்ல எண்ணமுடையவனாக இருக்கணும்ல. அதே வலியுறுத்துகிறார். அதை வலியுறுத்துவதற்கு யோகத்திலே குருவாக, தலைமை குருக்களாக நான்கு பேரை அவர் வலியுறுத்துகிறார். கையில் வந்து நான்கு பேர்கள் குருமார்களாக இருக்கிறார்கள். அந்த நாலு பேரும் தமம் இருந்து, யார்? சனகர், சனந்தவர், சனாதனர், சனற்குமாரர், நாலு ஆதி குருக்கள். இவர்களாம் சிவன்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக ஒழுக்கமாக நேர்மையாக சந்தோஷமாக நிம்மதியாக வழி சொல்லுங்க ஐயா, சிவனே என் தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் இருக்கும் பொழுது அங்கே சிவன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துக்கிறார். என்னவென்றால், எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் நல்ல மழை விளைஞ்சு வெள்ள பெருக்கு செழுந்தன் நியமங்கள் நல்ல வெள்ள பெருந்து ஓடினா கூட, என் ரண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடு, என்ன மழை பெய்ஞ்சாலும் எவ்வளோ பெஞ்சாலும் நல்ல எண்ணத்தோடு, நல்ல குணத்தோட, இந்த எண்ணத்தில் வந்து நல்ல எண்ணமாக இருக்கணும் மனிதனுக்கு. அதைத்தான் வலியுறுத்துகிறார் திருமணம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் நல்லவனாக இருக்கணும் மனுஷன். மழை பெஞ்சு பிரயோஜனம் இருக்குது? மழை பெஞ்ச பயன் இருக்கணும், அந்த பயனை அனுபவிப்பதற்கு தகுதி இருக்கணும், அவன் நல்லவனாக இருக்க வேண்டும், தூய்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். செழுந்தன் நியமங்கள்னால் நல்ல சுத்தமான எண்ணம், செழுந்தன் எண்ணம், நல்ல எண்ணம், செழுமையான பழப்பம், மாம்பழம் செழுமையாக இருக்குது, செழுமையான மாம்பழம். அப்போ செழுமையான எண்ணங்கள், செழுமையான பயிர். அப்போ மனிதன் செழுமையாக இருக்கணுமா? அந்த எண்ணத்தை மனிதனுக்கு புகுத்த வேண்டும் என்பதற்காக நான்கு குருமார்களே அனுப்புகிறார். சொல்கிறார், நாலு பேருக்கு வேதத்தை சொல்கிறார். யார்? சிவபெருமான். யார் யார்னா, சனகர், சனந்தவர், சனாதனர், சனற்குமாரர். இந்த நான்கு பேருக்கும் யார் 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 கொடுக்குறா? சிவனுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறார், வர்ணனம் பண்ணுறார். கொழுந்தன் பவள குளிர் சடை, அதாவது பவளம், பவளம் போல மேனி. யாருக்கு? சிவனுக்கு. அவருக்கு குளிர் சடை, குளிர் சடையோடு, சடை முடியல, கங்கையை சுமந்திருக்காரு, குளிர் சடை. இப்போ வீடு, வெயில் காலம், வீடுகளில் வந்து சில வீடுகளில் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும்,
ஏன்னா அந்த வீட்டில் வெயிலே தெரியலையே, குளிர்ச்சியாக இருக்குன்னா மாடியில் வந்து வாட்டர் டேங்க் இருக்குங்க அம்மாங்க. வாட்டர் டேங்க் இருந்தால் அங்கே வெயில் தெரியாது இல்லையா. அதுபோல் தலையில் வந்து கங்கையை சுமந்து கொண்டு இருக்கும் இறைவன் இந்த குளிர்ந்த பவள, அதனால் பவள கலரில் இருக்கார் சிறுவன். அவர் தலையில் கங்கையை வைத்திருக்கிறனால அவரே குளுமையாக இருக்கார். கலகலங்களில் அப்படி அழகாக தக்காளி பழம் போல் இருக்கார் சிவன். பவள குளிர் சடையோடே அழுந்திய நால்வருக்கு அந்த அந்த கோலத்தோடு இருக்காரா சிவன். யாருக்கு? பக்தியிலே தங்கள்கிட்ட வந்து வரங்கட்டு இருக்கிற அந்த நால்வருக்கு. சனகர், சனந்தவ, சனாதன, சனத்குமார் நாலு பேருக்கு வேதத்தை உரைத்தான், அருள் புரிந்தானே, வேதத்தை கொடுத்தான். யார்? சிவபெருமான். இப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறார்னா, எவ்வளோ மழை விழுந்தாலும் இந்த திருமூலர் என்ன சொல்கிறார்னா, நல்ல பாயிண்ட் பண்ணுங்க, எழுந்து நீர் பெய்யணும் எட்டு திசையும், எல்லா பக்கம் மழை. இப்போ சென்னையிலேருந்து அங்கே மழை பெய்யுது, இங்கே மழை இல்லை. குடம் பக்கத்தில் மழை பெய்யுது, இதில் மதுரவாயில் மழை இல்லை. இங்கிட்டு வந்து மயிலாப்பூரில் மழை பெய்யுது, இங்கே டி நகரில் மழை இல்லை. எட்டு திசையில் ஒரே மாதிரி பெய்யணுமா? அப்படி நல்ல மழை விழுந்தாலும் மக்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும். செழுந்த நியமங்கள், நல்ல எண்ணம், நல்ல ஒழுக்கம், நேர்மையோட்டோடு இருக்கணுமா மக்கள்? அப்படி இருப்பதற்கு பவள குளிர்சடையோடே அழுந்திய நால்வருக்கு அப்படி இருக்க வேண்டிய வழிமுறைகளை சொல்வதற்கு நாலு பேருக்கும் யார்? சிவன் அருள் புரிந்தானே. பாட்டை மறுபடி சொல்ல கேட்டுங்க, எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்த நியமங்கள் செய்மின், அதாவது செழுந்த நியமங்கள் செய்ய நல்லதை மட்டும் செஞ்சுருந்தீங்கன்னா, என் அண்ணல் குழுந்தன் பவள குளிர் சடையோடே அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தானே. இந்த 553வது வாட்டி ஏமத்தை பற்றி சொல்லியிருக்கார். அடிப்படை ஒரே லைன் சொல்கிறாருந்தா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் பிரயோஜனம் பண்ணி நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். அந்த நல்ல எண்ணத்தோடு இருப்பதற்கு நாலு பேரை வேதத்தை சொல்லியிருப்பார். அந்த நாலு பேர் யார்? சனகர், சனந்தவர், சனாதனர், சனற்குமார். நல்ல ஞாபகம் வச்சுங்க, மூணு நாலு பேர் குழப்பிடுறாதீங்க. சனகர், சனந்தவர், சனாதனர், சனற்குமார், சரியா? இது இந்த பாட்டு. அடுத்து ஒரு ரெண்டு பாட்டை நீ சிந்திக்கலாம். ஏன்னா அதில் நிறைய பாட்டுக்கு பாட்டு இருக்கிற, ஒரு நாளைக்கு ஒரு பாட்டை பார்த்தோம்னாக்கா நமக்கு இப்போ தாக்கு பிடிக்காது, நிறைய சொல்லணும் மக்களுக்கு. 554வது பாடலை திருமூல சொல்லியிருக்கார். ஏமத்தில் உள்ளவன் யார் சொல்கிறார்? ஏமத்தில் இருக்கிறவன் யார்? ஏமமாக இருக்கிறவன் யார்? ஏமத்தில் இருக்கிறவன் யார்? எப்படி இருப்பாங்கிறார். ஒரு அடையாளம் கட்டுவார். இப்போது இவர் ஒருத்தருக்கு ஒரு மனிதர் அடையாளம், ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு ஆளை கூப்பிட போகிறோம், அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் இந்த மாதிரி ஒரு குல்லா போட்டுருவார், ஒரு குழி லாஸ் போட்டுருவார். எல்லோரும் குழி லாஸ் போட்டுறாங்க, எல்லோரும் குள்ளா போட மாட்டாங்க, ஒரு மாதிரினா குள்ளா போட்டுருவார், இல்லை டிஷர்ட் தான் போட்டுருவார். எந்த ஒரு அடையாளம் காமிப்பாங்க, ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு. சில பேர் அட்டையில் எழுதி வச்சு காமிப்பாங்க, நான் அந்த கம்பெனிலேருந்து வரேன், இல்லை இந்த வீட்டிலேருந்து வரேன். அந்த அட்டையை பார்த்து அவங்க ஏறிக்கிடுவாங்க. இது போல் ஒரு அடையாளம் காமிக்கிறார். என்னென்னா, கொல்லான் முதல் பாட்டு பாருங்கள் நல்ல, அதாவது திருமூலர் வந்து நமக்கு கிடைச்ச வரம் என்னென்னா பெரிய வரம் அது. கொல்லான் பொய்கூறான் களவிலான் ஜென்குடன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுத்துன்பான் மாசிலான் கட்காமம் இல்லா நியமத்திலே நின்றானே. நியமத்தில் இருக்கிற யார்றாங்கிற கடை சொல்ற, நியமத்தில் இப்படி இருப்பா இருப்பாங்கிறார். நல்ல கவனிய எடுத்து, ஏன் அவன் வந்து நல்லவனாக இருக்கணும், உண்மையிலோ இருக்கணும், நேர்மையிலோ இருக்கணும், இப்படி சொல்லிட்டு போகலாம்ல, அப்படிலாம் சொல்லாமல் எடுத்த உடனே அடித்தார் பாருங்க. ஒரே அடிந்து கொல்லான் உயிர்களை கொண்டு சாப்பிடாதவனாக இருக்கணும். உயிர்களை கொண்டு சாப்பிட கொல்லான்னா ஏன் கொலை புரியக்கூடாது? எந்த உயிரை கொலை பண்ணக்கூடாது? எறும்பு ஈய கூட கொல்லக்கூடாது, கோழியும் மீனும் ஆடும் மாடும் பன்றியும் இன்றைக்கு நிறையா விற்பனை வந்துக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கு, வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. நீ ஒரு கறியை ஒருத்தர் வெட்டி விற்கிறான்னா வாங்கி தின்னா, அவன் யார் எதுக்காண்டு விற்கிறான்னா அவன் ஒரு, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஐயப்ப மாலை போட்டிருப்பாங்க, சாமி நிறைய சாப்பிட மாட்டாங்க, வெட்டி விற்பார். ஏன் நீ சாயம் ஐயப்ப மாலை போட்டிருக்கிய, கறி விட்டு விற்கிறேன்னா, நானாக விற்கலைன்னா வந்து என்னை வெட்டி போடுவாங்க. வந்து சொல்கிறாரு, கறிக்கடையில் இன்றைக்கி கறிக்கடை நான் போடலை வீங்களேன், நான் ஐயப்பங்களுக்கு மாலை போட்டிருக்கேன், ஆனால் நான் கடை போடணும். உடனே வருவாங்க, எங்கே கறி இல்லை, கறி நான் ஐயப்பங்க மாலை போட்டிருக்கேன்னு கத் இறறாரு அறுவாலை போடுறான், நான் போட்டுறா விட்டுறான், நமக்கு தேவை கறி அவனு வெட்டி போட்டுருவாங்கங்கிறார் ஒரு ஐயப்பக்தர். இந்த அளவுக்கு வெறிப்பிடித்து இருக்கிற மனிதர்கள். கொல்லான் பொய் கூறான் பொய் சொல்லாமல் இருக்கணும், உயிரை கொல்லாமல் இருக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும். களவிலான் திருடக்கூடாது, அங்கே யாராவது எங்கேயா வச்சு போனால் திருடுறது அடுப்பு போகிறது இப்படி, இது எந்த பொருளை திருடக்கூடாது. கொள்ளவனான் என் குணன், எண்ணத்தில் நல்ல எண்ணம் உடையவனாக இருக்கணும். என் குணன் நல்ல குணமுடையவன், நல்லான் ரொம்ப நல்லவன் கேரக்டர், அப்பா அவர் நல்ல மனுஷன்ப்பா, ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. அடக்கமுடையான், அடக்கமுடையான், அடக்கவன் எப்படி பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எதை பற்றி கவலைப்படணும் சொல்லுங்கள். இன்னும் சொல்கிறாரு, அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான், முக்கியமான பாயிண்ட்டு, நடுச்செய்ய வல்லான் அப்படின்னு
ஒரு ஒரு தெருவில் ஒரு பிரச்சனை, ஒரு டூ வீலரில் ஒருத்தன் போனால், ஒரு ஒரு காரில் ஒருத்தன் போனால், ரெண்டு பேர் கடையில் ஒரு டேஷ் ஆகிற மாதிரி வந்துச்சு. இது காரை முந்திட்டு ஸ்கூட்டர் காரம் போனால் அவன் பை கார்காரன் முந்தி நிப்பாட்டினா ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. யார் தப்பாக போனது? ஒருத்தர் கூட போனால் பார்த்துட்டே போகிறாரு. பார்த்துட்டே போகிறவன்னா நடுநிலைமையோடு தீர்ப்பு சொல்லணும். அப்போ நீ தான் இப்படி போன, நீ இப்படி போன, தப்பாக போன, நீ உண்மையிலாக தான் தப்புன்னு சொல்லணும். ஆளை பார்த்து தீர்ப்பு சொல்லக்கூடாது. கரெக்டாக தப்புன்னா தப்பு, நெற்றுக்க திறப்பினும் குற்றம் குற்றமே நைக்கன் போல. அங்கே ஒரு குற்றத்தை காண்பவன், ஒரு தவறு செய்வதை பார்க்கக்கூடியவன், சரியானது அவன் நடுச்செய்ய நடுச்செய்ய வல்லாம் வல்லானியாக வார்த்தை போட்டார் திருமலர். நடுசெய்வன் சொல்லிட்டு போனாங்க, நடுமையாக இருக்கு, நேர்மையாக சொல்லணும், நடுநிலையாக நீதி வழங்கணும். நடுச்செய்ய வல்லான், வல்லான்னா என்னது? அதுக்கு தைரியம் வேணும். நம்ம போய் ஒரு தப்பாக ஒருத்தவனுக்கு தீர்ப்பு சொல்லி நீ இப்படி சொல்லணும்னா அவன் வந்து நம்மளை வந்து அறிக்கணும். எப்படி நீ எப்படி சொல்ல போச்சு, அது எனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்ப வலிமை உள்ளவனாக இருந்தால், நம்ம திமிர் பிடித்தவனாக இருந்தால், ஒரு ஈகோ உள்ளவனாக இருந்தால், நாம் அவனோட தப்பை சுட்டி காட்டினால் அவன் நம்மள்ட பாஞ்சு வந்துடுவான், நீ எப்படி என்ன சொல்ல போச்சு. ஆனால் அதேமாரி சொல்லணும், தப்பு 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 தாயா, நீ செஞ்ச தப்பு, நீ ரோட்டில் இப்படி வந்து தப்பு, நீ ஓவர் டேக் பண்ண தப்பு, நீ கிராஸ் பண்ண தப்பு, நீ சிக்கலாம் மதிக்காமல் பண்ண தப்பு, நடு செய்ய வல்லான். இது போல்டாக சொல்லணும். எங்கனாலும் வரேன் பாயா, நான் பார்த்தேயா நீ தப்பு பண்ணதை, வல்லான் நடு செய்ய வல்லான். பகுத்துன்பான், அழகு வர அடியே அப்பா, திருமூலர் திருமூலர் தான். பகுத்துன்பான் உணவு சாப்பிடும்போது கொடுக்கணும். இதே திருமூலர் ஒரு பாட்டை சொல்லியிருக்காரு, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, இலை வாங்க பூ வாங்க காசு இல்லை, கற்பூரம் வாங்க காசு இல்லை, தேங்காய் பழம் வாங்க பத்தி ஊதுபத்தி சாப்பிட வாங்க காசு இல்லை, வேணும் வேண்டாம். கோயில் பக்கத்தில் செடி இருக்கா, செடி ரெண்டு இலையை பறித்து சாமி மேலே போட்டுரு. யாவர்க்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, ஒரு பசு வருதா அவன் ரெண்டு இலை, அதே இலையில் ரெண்டு பிடிக்கு பசு கொண்டு கொடு. யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கை, ஒரு கைப்பிடி, சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி. காஞ்சி மகா பெரியவர் ஒரு கைப்பிடி அவள் தான் சாப்பிடுவாராம். ஒரு அவர் உணவே அதான், மூணு வேலைக்கு மூணு கைப்பிடி அவள். அப்போ அவர் எப்படி சாப்பிட்றாரு, அவர் 100 வயசு வாழ்ந்தார், ஒல்லியாக தான் இருந்தார், நல்லா இருந்தார், ஹெல்த்தியாக இருந்தார். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் யோசிச்சு பார்த்துங்க, நம்ம எப்படி இருக்கோம், பெரியவா எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க, நம்ம என்ன எவ்வளோ நோய்களை வாங்கி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அவர் ஒரு கைப்பிடியாக சாப்பிடுவார், யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி கொடுறான், வாய் சாப்பிட்போம். என்ன மாதிரி அவர் சொல்கிறார், ஒரு கைப்பிடி கொடுக்க முடியாதா, நீ சோத்தப்பறம் கொடுக்க வேண்டாம், நீ 4 இட்லி 4 இட்லி கொடுக்காத, ஒரு கைப்பிடி. இப்போ 4 இட்லி சாப்பிட்ருக்கீங்க, அதில் 1 இட்லி எடுத்து கொடுத்தா என்ன? நான் வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்து மதுரையில் வந்து சென்னையிலேருந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க புதுசாக. அந்த புதுசாக பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு மதுரையில் எங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு புதுசு ஆர்வமுள்ள இளம் எழுத்தாளர்கள்லாம் வாங்க, உங்களுக்கு வேலை தர்றோம், நீங்கள் எங்களுக்கு ரிப்போர்ட்டாக டீம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அந்த பத்திரிக்கை உரிமையாளரை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் வரார், பெரிய ஆஃபீஸர். அவர் வந்து காலேஜ் ஹவுஸில் தங்கியிருக்கார். காலையில் 8 மணிக்கு எல்லாம் இருக்கும். நாங்கள் எங்கள் கிராமத்துலேருந்து வரணும், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேக வேகமாக அந்த இதில் பஸ்ஸில் ஏறி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு குளிக்கு வெள்ளமாக நீ காஃபி சாப்பிட பற்றி பசு பசியோடு பரபரக்க போகிறோம். அந்த ஹோட்டல் பார்த்தா காலேஜ் ஹவுஸ், அங்கே பார்த்தா ஹோட்டல், கீழே ஹோட்டல், மேலே வீடு லார்ஜ் ரூம்ஸு. அப்படி கம்மக்கம்மா சமையல் வாணம், அப்படியே சாம்பார் அது பூரி கிழங்கெல்லாம் வாசம் மூக்க தொலைக்குது. நாங்கள் நேராக கதவத்துட்டு ரூம் போட்டோம். நான் 4 பஸ்ஸங்க போனால் அந்த பெரிய அந்த பத்திரிகை ஓனர் உட்காந்துருந்தார். அவர் எப்படி உட்காந்துக்காருன்னா, ஒரு மெத்த எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு பகுத்துணுமானுங்கிறது சொல்ல வரேன். அவர் மெத்தையில் உட்காந்துட்டு சஃபனம் போட்டு உட்காந்துட்டு ஆனியன் தோசை சாப்பிட்டுருக்காரு. அவர் பக்கத்தில் அவள் ஒய்ஃப், அந்த அம்மா இன்றைக்கி எந்திரிச்சா உட்கார முடியாது, உட்காந்து எந்திரிக்க முடியாது, அப்படி உட்காந்துருக்கா. அந்த அம்மா உட்காந்து பூரி இது என்னது வெங்காய தோசை என்னென்னமோ சாப்பிட்ருக்கு. ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்காங்க. நாங்கள் போகிறோம், வாங்கப்பா வாங்க, இப்படி தான் லெஃப்ட் ஹேண்டில் பேசுகிறேன், எப்போ வந்தீங்க, பஸ் கிடச்சா சரி, அப்படி உட்கார் கூட சொல்லலை, நான் உட்கார்னு சொல்லலை. நம்ம பத்திரிக்கை திறந்தபட கொண்டு வரணும், உங்களை நம்பித்தான் நாங்கள் பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்கோம், நீங்களும் அது அப்படி கட்டுமையாக பாடுபடணும், ராப்பகலாக பாடுபடணும், இந்த பத்திரிக்கை தூக்கி நிறுத்தணும் அப்படின்றார். அவர் பேசுகிறார், எல்லாம் சாப்பிட்டுட்டே பேசுகிறார். சாப்பிட்டீங்களா முகத்து கேட்கல, காஃபி சாப்பிட்றாங்க கேட்கல, தண்ணி குடிக்கலாம் கேட்கல, உட்காருன்னு சொல்ல ஒன்றும் சொல்லலை. நான் சொல்கிறேன், நான் தான் போயிருந்தேன். என்னோடய முன்னால் ஒரு காலை கடும் பசியோடு நிற்கிறோம், எங்களுக்கு அப்படியே பசி. ரெண்டு பேர் மாறி மாதிரி ஆர்டர் கொடுக்காங்க, அப்போ வர டங் டிங் டிங் பெல் அடிக்குது, உள்ளே வர இவர் வர்றாரு, சப்ளை வர்றாரு. அப்பா இன்னும் என்ன பண்ண, நான் சரி இன்னும் வந்து பூரி ஒன்று சொல், உனக்கு மசாலா பூரி, எனக்கு மசாலா தோசை ஒன்று சொல். அவர் சொல்கிறார், இவ்வளோ சாப்பிட்டு அதுன்னு சொல்கிறார். அவர் சரிட்டு போகிறாரு, எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கல. அவர் ஒரு பெரிய பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார். எங்களை நம்பி நாங்கள் பேசாமல் பிடித்தேன் நான் கை கட்டி, சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், நான் சரி ரைட் கிளம்புங்க போங்க, நல்லா விடாமல் பாடுபடுங்க, நல்லா உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு போங்க,
நீங்கள் வந்து இடையராமல் பற்றி எங்கள் பத்திரிகை தூக்கி இருப்பாரு, நீ எப்படி எடுத்துக்கி நிப்பாட்டுவேன், ஏ அவற்றை பார்க்க வச்சு திருவிட்டு இருக்கே பத்திரிகை, அந்த பத்திரிக்கை வரவே இல்லை. பெருசாக பிளான் பண்ணி எல்லாம் வந்தாங்க, ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, ஒரு இஷ்யூ வந்துச்சு, வராமல் பார்த்தா கூட அது ஒன்றும் இல்லாமல் இருக்கு, ஒன்று வந்துட்டு அதையோட காலி. அப்போ என்ன அர்த்தம், அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதனை மதிக்க தெரியாதவன் அவனை பத்திரிக்கை ஆரம்பிச்சு என்ன செய்ய, தொழிற்சாலை ஆரம்பிச்சு என்ன செய்ய, என்ன செஞ்சு என்ன செய்ய, எதுவும் பிரயோஜனம் இல்லை, படாது உதவாது உதவாது உதவாது. பகுத்துன்பான் மாசிலான் மாசு இருக்கிற வரசில மாசு அழுக்கு இருக்கு விட மாசிலான் கற்காமம், கற்காமம்னா கல், டாஸ்மாக் போகிறாங்கள கல், கற்காமம் காம செக்ஸு காமம் வேணும், காமம்னு மனைவியோடு கொள்வதற்காக தேவை, அது அனுத்து அனுமதித்திருக்கார் இறைவன், அது சித்தர்கள் அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் கண்டவனும் பெண்களை பார்த்து ஆசைப்படுறது கற்காமம், கல்லும் கூடாது காமம் கூடாது, இரண்டே ஒன்றா வச்சார், ஏன் கல்காமம் கூடங்கிறார், அப்படி பாருங்க. இப்போ நல்லா இருக்கிறவன் என்ன, நான் கல்லை குடித்தாச்சு, நான் அவனுக்கு பொண்ணை பார்த்தவொடனே உடனே அவனுக்கு ஆசையில் உள்ள மறைஞ்சிருக்க ஆசையில் வெளிக்கிழமை ஆரம்பிச்சிடும். பொருளை வேக வச்சோன்னா வீட்டுக்குள்ளே சமையல் அடுப்பில் ஏதோ வச்சுருக்காங்க, வாசம் வெளியே வருதில்ல, அந்த வீட்டில் என்னமோ வேகுது, அடடா ஏதோ ஆனியன் தோசை போடுறாங்க உள்ள இருக்கு, அந்த வீட்டில் ஏதோ வடை சுடுறாங்க உள்ள இருக்கு, இந்த வீட்டில் பூரி சுடுறாங்க உள்ள இருக்கு, வாசம் வர்றதில்லை வேக வைக்கும்போது, அந்த மாதிரி மதுவை குடித்த உடனே உள்ளேருந்து காமம் அப்படியே ஆவியாக வெளியே வரும், அப்படியே அலையும், இங்கே ஈ எப்போ எப்போ கடப்பா எங்கே போனான், எவ்வளோ எவ்வளோத்துட்டு கை வைக்க போகும், எவ்வளோட்ட பேச போகும், கடைசியில் வம்பளவே முடியும். அந்த கல்காமம் அன்கான்சியஸ் ஆயிடுறான்ல, மது மயக்கி மயக்கிறது அறிவை, மயக்கணும்னா கெட்டவன் ஆயிடுறான், அப்போ போய் தப்பு பண்ணிடுறான். அதனால் கற்காமம் எங்காய்க்கு எங்கே வார்த்தை இல்லா நியமத்து இடை நின்றானே, கற்காமம் இல்லாதவன் நியமத்து நியமனா இந்த மாதிரி ஒழுக்கம். அப்போ என்ன நல்லா ஈஸியாக படிக்கிறான், கொல்லான் நான்வெஜ் சாப்பிடாதவன், பொய் கூறான் பொய் சொல்லாதவன், களவிலான் திருடாதவன், எண்குணன் நல்ல எண்ணத்தை கொண்டவன், நல்லான் நல்ல எண்ணத்தை கொண்டவன், எண்ணத்தை கொண்டவன் நல்லவனாக நடக்கணும், அது வேறு வெறு குணம் நல்லா பிரிச்சு விடாவே, எண்குணன் நல்லான் என் குணமும் குணம் தனியாக குணம் மட்டும் இருந்தால் பத்தாது, நான் நல்லவனாக நல்ல நான் நல்லவனாக்கு நல்ல நான் நல்ல நான் நல்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பத்தாது, நல்லவன் நடக்கணும், நல்லவனை குணத்தை வச்சுக்கிட்டு வந்தால் என்ன செய்ய பயன்படாமல் போயிடும்ல, குணப்பட குணப்படுத்துகிற படத்தை வச்சுக்கிட்டு செலவழிக்கணும், பணமே இல்லை அது. அப்போ நடுச்செய்ய வல்ல அடக்கவா நல்லான் என் குணன் நல்ல குணமுடையவன், நல்லான் நல்லவனாக இருக்கணும், அடக்கமுடையான் அடக்கமாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும். அடக்கமுடையான்னு எது சொன்னார்னா, நீ அடக்கமாக இன்னும் இல்லாதவங்க இருக்கிறப்ப அடக்கம் இல்லை, நீ வசதி வந்து பேர் வந்து புகழ் வந்து அப்பையும் அடக்கமாக இருக்கணும், அப்போ அடக்கத்தை விட்டே தீந்த அவ்வளோதான். நடிச்ச வல்லான் பகுத்துன்பான் அடக்க முடியா நடுச்செய்ய வல்லான் நேர்மையாக கரெக்டாக, யாராக இருந்தாலும் சரி தன் பிள்ளையாக இருந்தாலும் சரி. அடுத்து இப்போ நான் வந்து உதாரணம் சொல்கிறேன், என்னுடைய பையனும் தெரு பையன் சின்ன குட்டி பையனாக விளாண்டுருந்தாங்க, விளாண்டுருக்கும்போது அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, வந்து எங்கே உங்கள் பையன் வந்து என் பையன் அடிச்சிட்டாங்க, அவன் சொல்கிறாங்க உன் பையன் பையன் அதை பையன் அழுதுகிட்டு இருக்கேன், இவன் எதை விளையாட்டுக்கு தான் அடிச்சிட்டான்னு, சரி என் பையன் சரி அடித்தா உங்கள் அவன் அதாவது இனி மறுபடியும் என் பையன் வந்து உங்களை அடித்தானா உங்கள் பையனை வச்சு என் பையன் அடிங்க சொல்கிறேன் நான், என் பையன் தப்பாக அடிச்சிட்டானா உங்கள் பையனை சொல்லி என் பையன் நடிக்க அப்போ தான் புத்தி வரும் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ நியாயமாக இருக்கும், நடிச்சைய வரலான் அதை நடிச்சேன்னா, உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி இல்லை, என் பிள்ளையாக இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். பகுத்தென்பான் மாசிலான் நடுச்சேவல்லான் பகுத்தென்பான் பகிர்ந்து உணவு எதாக இருந்தாலும் மாசிலான் மாசிலான் மாசிலா மணி மாசில்லாதவன் மாசில்லாத மணீஷன் மாசில்லா மணீஷன்னு இதில் இருக்கார் கோயிலில், நம்ம திருமலை வாயில் அற்புதமான சுவாமி இருக்கார், சுந்தரமூர்த்தி சுவாமியில் பாடப்படுறான், மாசிலான் கற்காமம் இல்லா கற்காமம் இல்லா நியமத்திட நின்றானே, எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறார் நல்லா பாருங்கள், முதல் வரி முதல் வார்த்தை வந்து கொல்லான் அங்கே ஆரம்பிக்கிறார், பெரிய விஷயம். கடைசியில் கற்காமம் இல்லா நியமத்திட நின்றானே, கல்லும் காமம் இல்லாத நியமத்தை, இது கடையில் எத்தனை சொல்கிறார் பாருங்கள், அவ்வளோ அற்புதமான கருத்துக்களை சொல்லணும், இவன் தான் ஏமத்தில் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறார், அடையாளம் காட்டுற இப்படி இப்படி இருப்பான் இவன் யார் அப்படிங்க, கொல்லான் பொய்கூறான் களைவினான் என்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுத்தென்பான் மாசிலா கற்காமம் இல்லா மாசிலான் கற்காமம் இல்லா நியமத்திட நின்றானே. இந்த 554 இன்னும் ஒரே ஒரு பாட்டை பார்த்துடலாம் உங்களுடைய சந்தோஷத்திற்காக. அப்போ நியமத்தில் இருக்கிறவன் யாருன்னு சொல்லிட்டார், இப்போ நியமத்தில் இருக்கிறது யாருன்னு சொல்கிறார் திருமூலர், என்ன சொல்கிறார்னா மூன்றாம் தந்திரம் பார்த்துட்டு இருக்கோம், 555 பாடல், ஆதியை வேதத்தின் அப்பொருளானை சோதியை அங்கே சுடுகின்ற அங்கியை பாதியுள் மண்ணும் பராசக்தியோடுடன் நீதி உணர்ந்து நியமத்தனாமே, நீதி உணர்ந்து நியமத்தன் இறைவனை வணங்கக்கூடிய யார் யார் இறைவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறார்,
ஆதியை ஆதியே துணை ஆதியிலிருந்து இருக்கக்கூடியவன் இறைவன். வேதத்தின் அப்போ வேதத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் யார்? சிவன் தான் இறைவன். பரம்பொருள் ஆதியை வேதத்தின் அப்பொருளானை சோதியை ஜோதி நெற்றிக்கு நேரே புருவத்திலே உற்று 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 பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்க பற்றாய் பரமனெடுக்க மந்திரம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. யார் சொல்கிறா? திருமூலர் தான் சொல்கிறார் இன்னொரு பாட்டில். அந்த சோதியை நெற்றிக்கலுக்கு சோதியை அங்கே சுடுகின்ற அங்கேயே சுடுகின்ற உள்ளுக்குள்ள ஜோதி நெருப்பு வேற ஜோதி வேற. ஜோதிங்கிறது அகத்துக்குள்ளே வரக்கூடியது, உள்ளே தெரியக்கூடிய ஜோதி, வெளியே தெரிப்பது நெருப்பு, நெருப்பு அக்னி. அந்த அங்கியை கையில் சுக்கிய தளலை ஏந்திருக்கார் யாரு? சிவன். தளலை ஏந்தி ஆடுகிறான். அங்கே சுடுகின்ற அங்கியை பாதியுள் மண்ணும் பராசதி பாதியுள் மண் தன்னோட உடம்புல பாதி பாதி பாகம் பிரியான் அன்றாடு தன் உடம்புல பாதியை இதே பா அம்பாள் கொடுத்துருக்கான். இந்த லெஃப்ட் வந்து நமக்கு அம்பாள் பகுதி, வலது பக்கம் சிவனுடைய பகுதி, வலது பக்கம் திருவாரூர், இடது பக்கம் காஞ்சி. அப்படி தான் நான் உடம்பை பார்க்குறேன். காஞ்சியும் திருவாரூரும் மண்ணுக்கு பிரதிவி தத்துவம், அந்த இரண்டையும் நான் வணங்குவது அப்படித்தான் வணங்குறேன். பாதியில் மண்ணும் பராசக்தியோடு உடன், இந்த பராசக்தியோடு உடன் நீதி உணர்ந்த நியமத்தை நாமே அதோடு இந்த நீதியே அழகாக உட்காந்துக்கிறான். எப்படி உட்காந்துக்கிறவர் சிவன்? அவரே தட்சிணாமூர்த்தி குளத்தில் இருக்கார். தட்சிணாமூர்த்தி குளம் எப்படின்னு பாருங்கள். அவர் காலத்துக்கு ஒரு காலம் வந்து முயலவன் அறியாமை என்ற முயலவன் அறியாமை வரவே கூடாது, போட்டு மிதிக்கிறார். ஒரு காலில் வலது காலில் மீச்சிக்கிட்டு இடது காலத்துக்கு மடித்து வச்சுருக்காரு. வலது காலம் மிதிக்கிற ஞானப்பகுதி வலது காலம் சிவன் உட்காந்துக்கார். ஒரு கையில் வந்து தணல் தணல் நெருப்பு வச்சுட்டு இருக்கும். ஒரு கையில் ஏழை ஓலை வச்சுருப்பார், எழுதுகிற ஓலை இப்படி உட்காந்துருப்பார். ஆதி அந்த தட்சிணாமூர்த்தி குளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கையில் என்னென்ன வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா, அது இந்த கையில் ஒன்று அது கையில் எல்லாம் வச்சுருப்பார். உடுக்க ஒரு கையில் வச்சுப்பார். ஓசை ஒளி எல்லாம் ஆனையே எங்கிட்ட அங்கி நெருப்பு ஒளி, இது வந்து லைட்டு, இதை வந்து சவுண்டு உடுக்கை, இது ரெண்டும் வச்சாச்சு. எவ்வளோ அற்புதமான காட்சி பாருங்கள். அது கை சின்முத்திரையில் இருக்கு, சின்முத்திரையில் உட்காந்துருக்காரு கை. சின்முத்திரை என்பது ஆணவம் கண்மம் ஆகி இவற்றை அகற்றி விட்டு ஆன்மாவை இறைவனோடு பரமாத்மாவோடு ஐக்கியப்படுத்துவது எவ்வளோ நுட்பம். இதெல்லாம் வச்சு தட்சிணாமூர்த்தி குளத்தில் இருந்தால் இந்த சனகாதி முன்ன சொன்னல முதல்ல நாலு பேருக்கு, அந்த நாலு பேர் யார் யார்? சனகன், சனகர், சனந்தவர், சனாதனர், சனத்குமாரர். இந்த நாலு பேருக்கும் சிவன் எப்படி காட்சியளித்தார்னா, தட்சிணாமூர்த்தியத்தை காட்சியளிக்கிறார். தட்சிணாமூர்த்தியாக உட்காந்து காட்சியிருக்கார். அப்போ அப்போ தான் அவங்களுக்கு வேதத்தை கொடுக்குறாரு. அந்த சிவன் எப்படி இருக்கார்? தன் பாக உடலில் பாதியில் வந்து அம்பாளுக்கு இடம் கொடுத்துருக்காரு. ஆக ஆதியை வேதத்தின் அப்பொருளானை சோதியை அங்கே சுடுகின்ற அங்கியை, சுடுகின்ற அங்கின்னு வச்சார் பாருங்க. ஏன்னா ஜோதி சுடாது, நெருப்புட ஆயி கோடி சூரிய பிரகாசம்னு சொல்கிறேன். நான் உள்ளுக்குள்ள பார்க்குற நெத்தியில் கண்ணை மூடி நெத்தி உள்ள பார்த்துருந்தோம்னா கோடி சூரிய பிரகாசம் அங்கே. அந்த கோடி சூரிய பிரகாசம் எரிக்காது, சுடாது, நெருப்பு இல்லை. ஆனால் வெளியில் எரிவது நெருப்பு. வெளுப்பு நெருப்பில் மூணு ஃபார்மேட் இருக்குது. ஒன்று விளக்கு, ஒரு சின்ன திரிய பொருள் எடுத்து விளக்கு, அதை தொட்டாலும் சுடும். அடுப்பு எரிக்கிறோம், அதை தொட்டாலும் சுடும். தீப்பந்தமத்தின நைட்டில் அந்த தீப்பந்தத்தை தொட்டாலும் சுடும். காடுகளே பற்றி எரியும். அமேசான் காடு எரிஞ்சுட்டே இருந்துச்சு, பல ஆண்டுகள் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் நெருப்பு தான், அது அப்படி கபலீகரம் பண்ணிடும். ஆக அப்படிப்பட்ட நெருப்பு சுடுகின்ற ஜோ அங்கியை பாதியுள் மண்ணும் பராசக்தி, தன்னுடைய உடம்பில் பாதியாக வைத்திருந்த பராசக்தியை பாதியுள் மண்ணும் பராசக்தியோடு உடன் நீதி உணர்ந்து நியமத்தானாமே, நீதி உணர்ந்து நியமத்தானாமே. நீதியை உணர்ந்திருக்கான், நீதி வழங்கக்கூடியவன். நீதி யார்? அதுதான் நீதிபதி. ஒரு நீதிபதி என்பவர் என்னென்றால் பாரபட்சம் பார்த்தாமல் சரியான முறையிலே நீதியை வழங்க வேண்டும். அப்படி வழங்குவதாக நீதியாக இருக்க வேண்டும் என்பது அதை உண்மையான நீதிபதியாக இருப்பவர், பரம நீதிபதியாக இருப்பவர், பரமார்த்த நீதிபதியாக இருப்பவர் கைலைநாதர் தான், இறைவன் சிவன் தான். சிவனை நியமத்தில் இருக்கும் அந்த கோலத்தை திருமூலர் தனது 555வது பாட்டிலே மூன்றாம் தந்திரத்திலே விளக்கும் அந்த அழகான வரிகளை மீண்டும் ஒருவரை வாசிக்கிறேன், உன்னிப்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆரியை வேதத்தின் அப்பொருளானே, வேதத்தின் அப்பொருள், வேதத்துக்கெல்லாம் மீனிங் அவர் தான் சாரம். சோதியை உள்ள சோதியை அங்கே சுடுகின்ற அங்கியை நெருப்பை பாதியுள் மண்ணும் பராசக்தியோடுடன், தன் உடம்போடு இருக்கிற பாதியாக இருந்த பராசக்தியோடுடன் நீதி உணர்ந்து நியமத்தானவை. அவன் நீதியே வடிவாக உட்கார்ந்திருப்பான் இறைவன். அவனை கடைப்பிடிப்பவன், அவனை வணங்குவன் அப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் திருமலர். இந்த மூன்று பாடலை இன்றைக்கு நாம் சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து மூன்றாம் தந்திரத்தில் அடுத்த தொடரிலே நாம் இன்னும் பல பாடல்களை தெளிவாக சிந்திப்போம். இவற்றை நீங்கள் மீண்டும் ஒரு கேட்டு பாருங்கள். கையில் அந்த திருமந்திரம் புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதிலே நீங்கள் அந்த பாடலை ஒப்பிட்டு பார்த்து திரும்ப படித்து பார்த்தால் நீங்கள் கல்லூரி பள்ளியிலே படித்த பாடமெல்லாம் என்ன பாடம் ஏற்று சுரக்கா என்று
அவற்றையெல்லாம் நிறுத்தினீங்க, வேதனை படைவீர்கள். இதுதான் கல்வி, இதுதான் வாழ்க்கை கல்வி, இதுதான் நம்முடைய ஜீவாத்மாவின் கல்வி. இதுவே பரமாத்மாவே ஜீவாத்மா சென்று பிணைந்து அங்கே பதிந்து அங்கே பொந்து கொண்டு தானும் இறைமைய பொருளாக மாறக்கூடிய அற்புதமான வரிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாரே மையன் திருமூலர். அவர் பொற்றால் வடிகளே திருவடிகளை நான் வணங்கி உங்கள் சார்பாக அவரோட திருவடிகளை என் தலைமையில் சிறமையில் மேற்கொண்டு நான் அன்போடும் நன்றியோடும் சந்தோஷத்தோடும் இந்த தொடரை இன்றைக்கு இந்த இதழை இந்த தொகுப்பை இந்த காலில் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பரப்புங்க. திருமூல திருமந்திரம் வரணும், திருமூல திருமந்திரம்னா வெளியே பரவச்சுன்னா எந்த தொற்றுனையும் உலகத்தில் எந்த கேடுகளும் வராது. தமிழகத்திலிருந்து ஒளி வீசும் இந்த கலங்கரை விளக்கமாக இருக்கும் திருமந்திரத்தை தினமும் சிந்தித்து விட்டு படுக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்புடன் கே எஸ் இளமதி. நன்றி, வணக்கம்.